ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்கை மனம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான ஸ்நாக் வெரைட்டி. தட் இஸ் நம்ம வந்து ஷாப்ல எல்லாம் வாங்குற மாதிரி இந்த ஹல்திராம்ஸ் எல்லாம் போடுவோம் தெரியுமா, ஒரு மாதிரி மசாலா வேர்க்கடலை. அந்த மசாலா வேர்க்கடலை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வித் இன் மினிட்ஸ் வீட்டில நல்லா பண்ணலாம். அதுக்குள்ள நான் சொல்லித்தரேன், அது ரொம்ப சிம்பிள் தான். அதனால இப்போ எப்படி பண்ணான்றதை பார்ப்போம். இப்போ இந்த மசாலா வேர்க்கடலைக்கு நான் வந்து 2 கப் வந்து வெறும் பச்சை வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலையா, இது பச்சையா இல்லைன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து வறுக்காதது வேக வைக்காது, அதுக்காக பச்சை வேர்க்கடலைனு சொல்லுவோம். ஒன்னு ஐயோ பச்சை வேர்க்கடலையா அப்படின்னு என்ன எனக்கு நான் கிடைக்கிற மாதிரி கடிச்சிடாதீங்களோ. இது என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வேர்க்கடலையில வந்து இந்த மசாலாலாம் ஒட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கணும். அப்போதான் வந்து நல்லா அந்த அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சம் வந்து சாட் மசாலா நிறைய போடலாம். அந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசிரிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம மைக்ரோவேவ் வச்சா போகிறோம். அது எல்லாம் ஒட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈரம் இருக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஊற வச்சுட்டு ஒரு 3-5 நிமிஷம் ஊறனா போகிறோம். அதுக்கு மேலே வேண்டாம். எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த மைக்ரோவேவ் பாத்திரத்தில் போட்டு பாக்கி எல்லா சாமானையும் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க உள்ள வந்து மாதிரி தண்ணி. ஸோ இதை நம்ம வந்து ட்ரைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா அது வந்து அடியில் ஒட்டாம இருக்கிறதுக்காக லேசா எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய். 1/2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையை போடலாம். பண்ண வேர்க்கடலை இப்போ இதில் என்னென்ன பொருள் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். இது நான் வந்து வீட்டிலே பண்ணுற கடலை மாவு தான். பருப்பை வந்து நல்லா காய வச்சுட்டு மிஷினில் போய் அரைச்சின்னு வந்துடுவேன். அந்த கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு, அரிசி மாவு ரொம்ப வேண்டாம், நம்ம கார்ன்ஃப்ளவரும் போட போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குவோம். இப்போ வந்து இதில் வந்து ஷாப்பில் வாங்குற மாதிரி கொஞ்சம் அந்த புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் இந்த ஆம்சூர் போடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 1/2 டீஸ்பூன் தான். இதில் வந்து ஆம்சூர் போடுறது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து சோலை மசாலா எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி, கரம் மசாலா சோலை மசாலா இல்லாது பானிபூரி மசாலா ஏதாலும் ஒரு மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும், புளிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் வந்து சாட் மசாலா, இப்ப நம்ம இந்த பிளாக் சால்ட் ஆட் பண்ணிருக்கோம், சாட் மசாலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே லேசான ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு வந்து கம்மியாவே போட்டுக்கலாம். தேவைப்பட்டா கூட கொஞ்சம் வேகும் போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு கூட லேசா போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அந்த நார்மல் சமையல் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சமையல் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது நம்ம அடுப்பில் போடுற அளவுக்கு தேவைப்படாது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், விழுந்திருக்கும் அவ்வளோதான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான். வெளியில எடுத்துட்டு செக் பண்ணி பிரட்டி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சா நல்லது, 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம வெளியில வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வந்திருக்கு. இது எப்போதுமே நல்லா ஆறணும், ரொம்ப நேரம் ஆறணும். ஒரு எல்லாருக்குமே தெரியும், வேர்க்கடலை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வறுத்தா கூட ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ் கூட ஆகும். அது அப்போதான் கிரன்ச்சியாக வர ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம அப்படியே இப்போ ஆற விட்டுடுவோம். பாருங்க இந்த பெர்குலேட்டரில் டிகாஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த வேர்க்கடலையை வச்சுட்டு ஒரு காஃபியை போட்டு நல்லா சாப்பிடலாம். சூப்பராக
अमान வேர்க்கடலை மசாலா தயாராயிட்டு இது வந்து கொஞ்சம் அந்த ஹல்திராம்ஸ் ஸ்டைல்ல இருக்கு ஏன்னா அந்த ஆம்சூர் பவுடர் எல்லாம் போட்டதனால கரம் மசாலா ஆம்சூர் பவுடர் எல்லாம் போட்டதனால ரொம்பவே டேஸ்டா இருக்கு இத பாருங்க சவுண்ட் கேக்குதா நல்ல கஞ்சியா வந்திருக்குங்க மசாலா வேர்க்கடல நொர பொங்க ஃபில்டர் காபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அவசியம் ட்ரை பண்ணுங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து என்னோட சேனல்ல போடுங்க फ्रेंड्स கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவசியம் பண்ணி பாருங்க அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்